தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வழியல் இல்லாத வாழ்க்கை இல்லை, வழியல் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வழிகளை கடந்து வழிகளை உருவாக்க, மாற்றத்தை நோக்கி வாழ இன்று இறை வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறது. இறைமகன் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பொது காலத்தை தொடங்குகிறோம். ஆண்டவருடைய பணியானது இனிதே ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலேயே நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். வாரத்தினுடைய முதல் நாள் ஆசீர்வாதங்கள் மத்தியிலேயே நாம் வாழ்கின்ற நமக்கு ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. காலம் நிறைவேறிவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அந்த நற்செய்தி வேறு யாரும் கிடையாது, நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துகிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவரை நம்பி வாழ ஒரு மாற்றத்தை காண ஒரு அழைப்பு. அத்தகைய மாற்றத்தை காண இன்றைய பள்ளியிலேயே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, தூய மரண நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் ஒன்று, இறை வாக்கியங்கள் 1 முதல் 6 வரை. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மேலும் அவர் தம் முதற்பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆத்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, அக்காலத்தில்
யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. சிறகுகள் இருப்பதால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, மாறாக சிலுவைகள் இருந்தால் சுமப்பதும் வாழ்க்கைதான். ஸ்டீவ் எர்மன் என்கிற ஒரு ஆஸ்திரேலிய ஒரு நிபுணர், நம்ம எல்லாருமே டிவியில் பார்த்துருப்போம், குறிப்பாக அந்த டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபியில். அவர் எப்பொழுதுமே விலங்குகளை பற்றிய ஒரு விதமான ஆய்வை மேற்கொண்டவர். இந்த உலகத்திலேயே மிக கொடிய மிருகம் யார் என்றால் அது மனிதனை தவிர வேறு ஒருவரும் இருக்க முடியாது என்று சொல்கிறார். த வைல்டஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்ட் இஸ் ஹியூமன். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கியனின் அன்பு பக்தர்களே, மனிதன் மட்டும்தான் வரையறுக்க முடியாதவன். என்ன செய்வான், எப்படி செய்வான், ஏன் செய்வான், இவன் எப்படி இருப்பானா, அப்படி இருப்பானா என்று யாராலும் கணிக்க முடியாத ஒரே ஒரு ஆள் மனிதன் மட்டும்தான். அதைத்தான் அவர் சொல்றார், த வைல்டஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்ட் இஸ் நன் அதர் தன் ஹியூமன் பீயிங்ஸ். ஆனால் அத்தகைய மனிதரையே மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மாற்றத்தை நோக்கிய நம்முடைய வாழ்வுக்கான ஒரு அழைப்பு தான் இன்றைய வழிபாடு நமக்கு கொடுக்கிறது. ஒரே மகனை உலகிற்கு அனுப்புகிறார். அந்த ஒரே மகன் வழியாக இந்த உலகானது நிச்சயமாக வாழ்வு பெறும் என்ற நம்பிக்கையிலே அனுப்புகிறார். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், வாழ்வினுடைய மாற்றத்தை காணுங்கள். அதற்கான அழைப்புத்தான். அதைத்தான் நற்செய்தியில் அழகாக தொடர்கிறது. காலம் நிறைவேறிவிட்டது, இறையரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அந்த நற்செய்தி யாராக இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த நற்செய்தியை நாம் நம்பி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே ஒரு மாற்றம் நோக்கிய வாழ்வாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர மற்ற எங்குமே செல்லாது. அதற்கான சான்றுதான் இன்றைய நற்செய்தி. காலம் நிறைவேறிவிட்டது, நற்செய்தியை நம்பி ஒரு மாற்றத்திற்குரிய வாழ்வு வாழ நமக்கு ஒரு நேரம் இன்று கொடுக்கப்படுகிறது, இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. இரண்டாம் பாகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் அழைக்கிறார், வலைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னே வாருங்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன். ஐ வில் மேக் யூ ஃபிஷஸ் ஆஃப் மேன் அப்படி என்று சொல்கிறார். மனிதருடைய மனங்களை பிடிக்க உங்களை அழைக்கின்றேன், வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே இங்கே ராயப்பரும் அந்திரே என்ன செய்கிறாங்க, வலைகளை அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, விட்டுட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தா செபதேயன் மக்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள், விட்டு விட்டு உடனே ஆண்டவர் இயேசுவை பின் செல்கிறார்கள். பிரியமானவர்கள் நினைத்து பாருங்கள், யாருமே தெரியாத ஒருத்தர் வாங்க அப்படின்னு கூப்பிடுறப்ப எப்படி அவர் பின்னே போக முடியும்? ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று. அந்த ஆண்டவர் அந்த கடலிலேயே கப்பலானது முழுகின்ற பொழுது காப்பாற்றிய ஆண்டவர். ராயப்பர் சொல்லுவார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு நீங்கள் போயிடுங்க. உடனிருந்த ஆண்டவர், ஒன்றுமே அகப்படவில்லை என்று சொன்னவருக்கு நிறைய மீன்பாடுகளை கொடுத்து உடனிருந்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் என்ற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் மன மாற்றத்திற்கான வாழ்வு. ஏனென்றால் காலம் வந்து விட்டது, பொது காலத்திலே நுழைந்து விட்டோம். ஆண்டவர் இயேசு நேற்று வந்து நம் ஞானஸ்தானம் பார்த்தோம். அந்த வாழ்வு எதற்காக? ஒரு பணி வாழ்வு வாழ வேண்டும். அதற்கான வாழ்வு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மனிதர்களை பிடிப்பவராக மாற்ற நம்மை அழைக்கிறார் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பல சமயங்களிலேயே
இந்த உலகமானது நம்மை கவ்விக்கொள்ளுகிறது. இந்த உலகத்தினுடைய பிடியிலே நாம் மாட்டிக்கொள்கிறோம் பல சமயங்கள். அதுதான் இறந்த நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் சொல்லுவார், இந்த உலகமானது உலக வங்கியிலும் உலக சந்தையிலும் மாட்டிக்கொண்டு சின்ன பின்னமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒருவரை பார்த்தோம்னா அவருடைய முகத்தை பார்த்து நம்ம பேச கிடையாது, உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அப்படி பேசுகின்ற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியிலே அவர் முடிப்பார், இந்த சமூக வலைதளங்கள் தேவையில்லாத தேவைகளை பெருக்கிக் கொண்டு நுகர்வு கலாச்சாரத்திற்கு மனிதனை இட்டு சென்று அவனை அடிமையாக்குகிறது என்று சொல்லுவார். இந்த உலகத்திலேயே பல சமயங்களிலே நம்ம என்ன செய்கிறோம், மாட்டி சின்ன பின்னமாக இருக்கிறோம். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக ஆக்குவேன் என்று. மனித மனங்களை பிடிக்க உங்களுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பல சமயங்களில் நாம் செய்கின்ற செயலை பார்த்து நிறைய பேர் பாராட்ட மாட்டாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நாம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா நம்ம வழிநடத்துகிற ஆண்டவர் தான். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், நெவர் ஸ்டாப் டூயிங் யுவர் பெஸ்ட் பிகாஸ் ஆஃப் சம்மன் டஸ் நாட் கிவ் யூ எ கிரெடிட் என்று சொல்லுவார்கள். யாராச்சும் கொடுக்குறாங்க, தேவை கிடையாது. நம்மை படைத்தவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை காக்கின்றவர், ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்கிற கொடையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர், அவர் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, புனித அன்னை தெரசோடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கேயே பிறந்து இந்திய நாட்டிற்கு வருகிறார். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இறக்கிறார். இறந்த மறுநாள் பாருங்கள், நம்முடைய இந்திய அரசாங்கமானது அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக நம்முடைய தேசிய கொடியானது அரை கம்பத்தில் பறக்க விடப்படுகிறது. அவருடைய உடல் மீது தேசிய கொடியானது போர்த்தப்படுகிறது. அரசாங்க கெஜெட்டில் கருப்பு நிற கோடுகள் வந்து விழுகின்றன. அதோடு மட்டுமல்ல, அமெரிக்க நாட்டினுடைய முதல் பெண்மணியான ஹிலாரி கிளிண்டன் உட்பட கனடா, இங்கிலாந்து, இத்தாலி, ஜெர்மனி, போலந்து அனைத்து நாடுகளிலிருந்தும் குறிப்பாக 46 நாடுகளிலிருந்து தலைவர்கள் வந்து அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறார்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி. எவ்வாறு முடிந்தது? மனிதரை பிடிப்பவராக மாறிவிட்டார். எங்கேயே பிறந்து நம்முடைய தாய் நாட்டிற்கு வந்து நிறைய பணிகளை செய்கிறார். அன்று ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார், வாருங்கள் உங்களை மனிதரை பிடிப்பவராகவேன் ஆக்குவேன் என்று சொன்ன அதே தெய்வம் அன்னை தெரசாவையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலேயே அந்த மீன் பிடித்த சமயத்திலேயே எது முக்கியமாக இருந்தது? கடல் முக்கியமாகப்படவில்லை, கடவுள்தான் முக்கியமாகப்பட்டார். ஒருவேளை வாழ்க்கையிலேயே கடலானது மையமாக இருந்திருந்தால் திருத்தூதர்களாக மாறியிருக்க முடியாது. வாழ்க்கையானது எங்கே சென்றிருக்கும்? ஆனால் அவருடைய வாழ்க்கையிலேயே கடல் மையம் கிடையாது, மாறாக கடவுள்தான் மையம் என்றார்கள். அவரை நோக்கி வந்தார்கள், வாழ்வு பெற்றார்கள். நம்முடைய வாழ்வுக்கு வருவோம். இன்று நம்முடைய வாழ்வானது பலவிதமான சூழல்களிலேயே மாட்டிக்கொண்டிருக்கிறது. இன்று இந்த நாளிலேயே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அன்று அழைப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார், வாருங்கள் என்னுடைய பணியை செய்வதற்கு என்று. எப்படி அன்று அந்த சீடர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தார்களோ, இன்று நம்மால் அதே போல் செய்ய முடியுமா? பிரியமானவர்களே, நம்முடைய இந்த வாழ்க்கை என்கிற மிகப்பெரிய கொடையிலேயே ஒரு நாள் இன்று கூட்டி கொடுக்கப்படுகிறது. உண்மையிலுமே நாம் சந்தோஷப்பட வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய நாளிலேயே காலம் நிறைவேறிவிட்டது, இறையரசு நெருங்கி வந்துவிட்டது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பி மனமாற்றத்திற்கான வாழ்வினைகள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். அத்தகைய ஆண்டவர் இன்று நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பிலேயே நிலைத்திருக்க எப்படி அன்று சீடர்கள் பின்தொடர்ந்தார்களோ, நாமும் பின் சென்று மாற்றம் நோக்கிய வாழ்வு வாழ அதன் வழியாக இறையிறளை இந்த பலியின் வழியாக இறைஞ்சுவோம். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அச்சனை போவார் ஈசனுன்னில் அத்தனமாக நானும் வந்தே, அத்தனமாக நானும் வந்தே. எங்கெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல,
நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனி இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தபடி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாற்றம் நோக்கி மாற்றத்தை காண சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.